யூதர்களின் வரலாறு. யூதர்களின் வரலாறுல ஆபிரகாமை பத்தி தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இந்த ஆபிரகாம் பத்திய செய்திகளை பத்தி சொல்லும்போது நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, ஒரு வீட்டில் எல்லாருமா பகுத்தறிவாதியாக இருக்காங்க, நீங்கள் வந்து பகுத்தறிவாக இருக்கீங்க, உங்கள் அப்பா வந்து சாமி கும்பிட்ருப்பார்ல, நாங்கள் எங்கள் அப்பாலாம் சாமிலாம் கும்பிடலை, ஆனால் எங்கள் அம்மா கும்பிடுவாங்க நான் இல்லைன்னு சொல்ல, என் மனைவி கும்பிடுவாங்க அதுவும் இல்லைன்னு சொல்லலை. இந்த செய்திகளை வரலாற்று கண்ணோட்டத்தோடு பார்க்க தெரியாதவர்கள் மட்டும்தான் ஒரு செய்தியை வந்து வரலாறுன்னு சொல்கிறீங்க. சொல்லிட்டா அதுக்கப்புறம் எதுக்கு அதில் வந்து அது சாமிக்கு அதாவது சாமி சொன்னார், சாமி சொன்னது எப்படி வரலாறாகும், சாமி சொல்கிற வரலாறு ஆகிடுமா, எங்கள் சாமி சொல்லியிருக்காரு உனக்கு வந்து, அதில் வேறு ஒருத்தர் சொல்லியிருந்தார் இவருக்கு மண்டை ஃபுல்லாக விஞ்ஞானம் தான் இருக்குது, அது வெளியே போனால் தான் தெய்வ ஞானம் வரும் அப்படின்னாரு. அது உண்மை தான், அந்த விஞ்ஞானம் வெளியே போனால் தான் தெய்வ ஞானம் வரும். இதை நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்ல வேணாம், தந்தை பெரியாரே ஏற்கனவே சொல்லிட்டார், புத்தி போனால் பக்தி வரும், பக்தி போனால் புத்தி வரும், அவ்வளோதான் விஷயம். புத்தி இருந்தால் தான் பக்தி இருக்காது, பக்தி இருந்தால் புத்தி வேலை செய்யாது. இதுதான் அடிப்படை செய்தி. ஆபிரகாமை பற்றிய செய்திகளை தொடர்ந்து பார்ப்போம். அப்புறம் நண்பர்களே, வழக்கமாக உள்ள கோரிக்கை தான், புத்தகங்கள் வாங்கி உங்கள் ஆதரவை தாருங்கள். புத்தகங்கள் விற்பனையின் மூலமாக வரும் பணத்தை கொண்டு தான் நம்ம இந்த சேனலை நடத்துகிறோன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா பண்டைய உலகின் வரலாறு அப்படின்னு ஒரு 2 மணி நேர ஆவணப்படம் இருக்குது, அதையும் பார்த்து உங்கள் ஆதரவை தாருங்கள். 3வது கோரிக்கைன்னா, கோரிக்கைன்னு இல்லை, விருப்பம் இருக்கிற நண்பர்கள் என்னோட டெலகிராம் குரூப்பில் சேர்ந்து நேரடியாக என்னோடு உரையாடலாம். தினமும் மாலையில் நான் பதிலளிப்பேன். இப்போ கொஞ்ச நாள் ஒன்றும் பதில் போட முடியல, கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால, பட்டு தொடர்ந்து டெய்லி பதில் சொல்லப்படும். உங்களுடைய கேள்விகளை நேரடியாக அங்கே கேட்கலாம். அடுத்தால வேறு சேனல்கள் நடத்தும் நண்பர்கள் யாராவது இந்த காணொளியை பார்க்கும்போது நான் உங்கள் சேனலில் பேசினா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா, தாராளமாக கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தோழர் அமுதாவை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு இதெல்லாம் எதுவுமே முடியாது சார் அப்படின்னீங்கனாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட அதுவே ஒரு பெரும் ஆதரவு தான், லைக் போட்டிங்கனாலும் ஆதரவு தான், கமெண்ட் போட்டிங்கனாலும் ஆதரவு தான், இந்த வீடியோவை வாட்ஸ்அப் மற்றும் வேறு சமூக தளங்களில் பகிர்ந்தாலும் அதுவும் ஒரு வகையான ஆதரவு தான். மொத்தத்தில் உங்களது ஆதரவை ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆக எனக்கு தெய்வஞானம் இந்த காலத்துலேயும் வராது, அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து புத்தியை பயன்படுத்தி விஞ்ஞானபூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் சிந்திக்கக்கூடியவர்கள். ஏன்னா பெரியார் சொன்னது போல், உன் சாஸ்திரத்தை விட, உன் சம்பிரதாயத்தை விட, உன் முன்னோர்களை விட, உன் வெங்காயம் விளக்கு மாத்த விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தி அப்படின்னாரு. நாங்கள் அறிவை வச்சே சிந்திப்போம், நீங்கள் முன்னோர்களையும் வெங்காயம் விளக்கு மாத்தையுமே வைத்து கொண்டு இருப்போம் அப்படின்னு சொன்னால் இருந்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனையோ கிறிஸ்தவர்களே வந்து கமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க, நானே முன்னாள் ப்ரீச்சர் சார் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், அதை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நான் முன்னாள் ப்ரீச்சர், நான் வந்து கிறிஸ்தவ மதத்தை போதித்து கொண்டிருந்தவன், அதன் பிறகு தெளிவடைஞ்சு நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு ஒருத்தர் கமெண்டில் சொல்லியிருக்கிறாரு. ஒரு கிறிஸ்தவ மத போதகராக இருந்த ஒருத்தரே இதை சொல்லும்போது, நீங்கள் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றதானே செய்கிறீங்க, அதுலன்னா உங்களுக்கு அவரை விட பெரிய அறிவு வந்திருக்குமா? கமெண்டில் போய் பாருங்கள், ஒரு அவர் போட்டிருக்காரு, அவருக்கு நமது வாழ்த்துக்கள், எப்படியோ அறிவின் பாதைக்கு திரும்பிட்டார் அப்படின்றதுல. சரி, இந்த ஆபிரகாமுக்கு போவோம். அந்த ஆபிரகாம் கதையில் வந்த மாதிரி நீங்கள் இவர்கள்லாம் கேட்டது போல், அவர் மட்டும் எப்படி வேற கும்பிட்ருப்பாரு அப்படின்னா, அவர் வேறெல்லாம் கும்பிடலை. அதுதான் சொல்லினேன், அவர் சொன்னது வந்து என்ன சொன்னார்னா, எல்லா கடவுளும் வேணாம், அந்த எல் ஷெடாய் மட்டும் போதும், அதுக்கு விக்கிரகம் வேண்டாம் அப்படின்னா அவர் சொன்னார். அந்த இடத்துல அவர் வந்து ஒரு புரட்சியை பண்ணார்னு கூட சொல்லலாம், அதிலெல்லாம் தப்பே கிடையாது. அதுக்கும் அவங்க அப்பா என்ன பண்ணிட்டார், இவரை கூட்டு போய் அந்த அவங்க தலைவர்கிட்ட கொண்டு போய் விட்டார். தலைவர் வந்து ஏதோ இதிலெல்லாம் நெருப்புலெல்லாம் போட்டார் அப்படின்லாம் வந்து அதில் புராண கதைகள்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு அப்புறம் வர்ற கதை என்ன வருது, இவர் வந்து அங்கேருந்து அந்த ஊர் நகரத்துலேருந்து தன் தந்தை, தன் சகோதரனின் மகனாகிய லோத்து, அப்புறம் தன் சகோதரியாகிய சாரா, எல்லாரையும் அந்த 4 பேரையும் கூட்டிகிட்டு, 3 பேரையும் கூட்டிகிட்டு இவர் 4வது ஆள் எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. அவர்கள் எங்கே போகிறதுனே தெரியாமல் தான் போயிட்டுருக்கிறாங்க. அப்படி போகும்போது ஹரான் அப்படின்ற ஒரு பகுதியில் போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா இறந்துடுறாரு. இறந்தவுடனே அங்கேயே புதைச்சிட்டாங்க, புதைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. போகும்போது இவர் எங்கள் அடுத்தால எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பல இடங்களுக்கு சுற்றுறாரு. இவர் வந்து தன்னுடைய தங்கையே திருமணம் செய்து கொண்டார். அதை வந்து நம்ம பெருசாலாம் நான் அதுக்கு எதுவும் சொல்ல விருப்பப்படலை, அதுக்குள்ளெல்லாம் போய் நோண்டணும்னு அவசியம் இல்லை. அது அங்கே பைபிளில் அப்படி தான் எழுதியிருக்கு, அவ்வளோதான். ஆனால் அது வந்து அவருக்கு சகோதரினா ஒரே அம்மாவுக்கு பிறந்தவர்கள் இல்லை,
அந்த தேரா என்பவருக்கு இரண்டு மூன்று மனைவிகள் இருந்திருக்கலாம். அது வேறு ஒரு மனைவிக்கு பிறந்தவ பெண் தான். ஆனால் அப்பா ஒரே அப்பா, அம்மா வேற வேற. இவர் திருமணம் செய்து கொள்கிறார். அந்த பெண் வந்து மிகவும் அழகானவள் அப்படின்றத கான்செப்ட் எல்லாம் வரும். அப்புறம் எகிப்துக்கு போகிறாங்க. எகிப்துக்கு போகும்போதே இவர் முதல்ல சொல்லிடுவாராம், நான் அங்கே வந்து கேட்டால் அங்கே யாரும் என்னை பார்த்து கேட்கும்போது நீ என்னுடைய மனைவின்னு சொல்லாத, அப்படி சொன்னா என்னை கொண்டுட்டு உன்னை அடையலாம்னு அவங்க முயற்சி செய்யலாம். அதனால நீ வந்து கேட்டால் நான் வந்து உன்னுடைய சகோதரன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு போகிறாரு அப்படின்ட்டு பைபிள்லேயே வரும். ஒரு கட்டத்தில் வந்து அந்த சாராவின் மீது அந்த எகிப்து நாட்டு ஃபாரோ மன்னன் வந்து ஆசை கொண்டதாகவும் அதை கடவுள் கண்டித்ததாகவும், கண்டித்ததால் கடவுள் கண்டித்ததால் இவங்களை ஊரை விட்டு துரத்திட்டாரு அப்படின்னு வரும். கடவுள் கண்டித்தா என்ன செய்யணும், சாராவை அடையணும்னு ஆசைப்படாமல் இருந்தால் போதும், அதுக்கு எதுக்கு ஊரை விட்டு துரத்தணும். அப்போ என்ன நடந்திருக்குன்னா, இவர் வந்து அழகான பெண்ணாக இருக்கான்னு சொல்லிட்டு அந்த புறத்தில் சேர்த்து வச்சுருந்துருப்பார். இவர்கள் கணவன் மனைவின்றதால் அதை என்னைக்காக பார்த்துருக்கலாம், பார்த்து நல்லா துரத்தி விட்ருக்கலாம். ஆனால் இவங்க எழுதும்போது என்ன பண்ணிட்டாங்க, இப்படி எழுதிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்கே வராங்கன்னா, கானான் தேசம், இந்த ஃபிலிஸ்டைன்கள் இருக்கும் பகுதிக்கு வராங்க. அங்கேயும் இதே மாதிரி ஒரு ராஜாட்ட மறுபடியும் பஞ்சாயத்து, அங்கேயும் போய் அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிக்கிறாங்க. மறுபடியும் அங்கேருந்து விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். ஸோ இப்போ நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, ஆபிரஹாமோட சொந்த ஊர்னு எடுத்தோம்னா ஊர் தானே தவிர ஜெருசலேம் கிடையாது. அந்த காலத்தில் ஜெருசலேம்னு ஒரு நகரமும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஒரு பகுதியில் எங்கேயோ ஒரு இடத்துல முதல்ல ஒரு கூடாரம் போடுறார், ஒரு காட்டு பகுதி, அந்த இடத்துக்கு பெத்தேல் அப்படின்னு பேர் வச்சார் அப்படின்னு வருது, சரியா? அதுக்கு பிறகு தான் அவர் வந்து தன்னுடைய வேலைக்காரி அல்லது ஆசை நாயகின்னு வச்சுக்கோங்க, அவள் மூலமாக ஒரு பையன் முதல்ல பிறந்திருது, அதுதான் இஸ்மாயில். அந்த இஸ்மாயிலின் வழியாக வந்தவர்கள் தான் அரபு தேசத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்றது ஒரு கதை. அப்புறம் இவங்க சாராவுக்கும் ஒரு குழந்தை பிறகுது. அந்த சாராவுக்கு குழந்தை பிறந்தது தான் ஐசக்னு பிறகுது. ஐசக் பிறந்த உடனே அந்த இஸ்மாயிலையும் அவங்க அம்மாவையும் துரத்து விட்டுறாங்க. அவங்க தான் போய் இப்போ இருக்கக்கூடிய இந்த காபா பகுதி இருக்குது பார்த்திங்களா, காபா பக்கத்தில் ஜம்ஜம்னு ஒரு கிணறு இருக்குது அப்படிம்பாங்க. அதில் உள்ள தண்ணி வந்து ரொம்ப சுவையான நீர் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அந்த சுனையை வந்து அவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க, அங்கே தான் அதுக்கப்புறம் செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர்களும், அதாவது அரபு தேசத்தை சேர்ந்தவர்களும் ஆபிரஹாமின் வம்சம் அப்படின்னு ஒரு கோட்பாடு. அதில் வந்து கொஞ்சம் வேணும்னே இந்த யூதர்கள் வந்து அதை கொஞ்சம் அசிங்கப்படுத்தணுன்றதுக்காகவே அவர்கள் வந்து ஆசை நாயகிக்கு பிறந்த வம்சத்தில் வந்தவங்க. இங்கே நம்ம ஊர்லேயும் சொல்கிறாங்கல்ல சூத்திரர்கள் அப்படின்னு. சூத்திரர்கள்னால் யாருன்னா பார்ப்பனரின் வைப்பாட்டிக்கு பிறந்தவர்கள் அப்படின்னு, அதே மாதிரி ஒரு கதை, சரியா? அந்த கதை விட்டுருவோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த லோத்துன்றவன் வந்து இவரோட சகோதரனோட மகனாக இருந்தான் லோத். அவன் வந்து ஒரு நகரத்தில் போய் யாரோ ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் பண்ணி அவனுக்கு ரெண்டு பெண்கள் பிறக்கிறாங்க. அந்த நகரத்தையும் சோடாம் கொமாரா அப்படின்னு ரெண்டு நகரம், ரெண்டு நகரத்தையும் கடவுள் வந்து தீக்கிரையாக்கிட்டார் அப்படின்னு வருது. அதோட இவங்க தப்பிச்சு போகிறாங்க. தப்பிச்சு போய் எங்கேயோ ஒரு குகையில் இருக்காங்க. அப்போது வந்து இந்த பெண்கள் இரண்டு பேரும் என்ன பண்ணுறாங்களாம், நமக்கு வம்சமே இல்லை, அந்த ஊரில் இருந்த மக்கள்லாம் செத்து போயிட்டாங்க, அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அப்பாக்கிட்டேயே பிள்ளைய பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு மதுவை கொடுத்து அவர் அரைக்குற போதையில் இருக்கிற நேரத்தில் அவரோட உடலுறவு கொண்டு பிள்ளை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னு அங்கே ஒரு கன்றாவியான ஒரு கதை, அதுவும் விட்டுருவோம். அதுக்கப்புறம் இந்த லோத்தை வந்து யாரோ பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஆபிரகாம் போய் சண்டை போட்டு கூப்பிட்டு வந்தார் அப்படின்னு அதுலேயும் இன்னொரு கதை வரும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு, இவர்களுக்குன்னு தனியாக ஒரு இடமே இல்லை, என்றைக்குமே இருந்ததில்லை. அதுலேயும் இந்த சாரா இறந்த பிறகு பார்த்திங்கன்னா, அவளை கல்லறையில் வைப்பதற்கு இடம் இல்லை என்று பணம் கொடுத்து இடம் வாங்கினான் ஆபிரகாம் அப்படின்னே வரும். அப்போ சொந்த ஊருக்காரனாக இருந்தால் அவனுக்கு ஏன் பணம் கொடுத்து இடம் வாங்கணும், ஏற்கனவே அவன் சொந்த ஊர், அதனால் அவனே அங்கே புதைச்சிக்கலாம். இவன் வெளியூர்காரன்றதுனால பணம் கெட்டி இடம் வாங்கி அந்த இடத்துல தான் மனைவியே சாரா இறந்த பிறகு புதைத்தார் அப்படின்னு செய்தியில் வருது. அப்போ இந்த செய்தியெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரிகிற ஒரு விஷயம் என்ன தெரியுது, ஆபிரகாம் காலத்திலும், ஆபிரகாம் தான் இவர்களுடைய அந்த மூதாதையர்கள் அப்படின்னு வச்சாலும், அந்த மூதாதையர் காலத்திலையும் இவர்களுக்கு சொந்தமாக இடம் இருந்ததே இல்லை. ஊரில் இருந்திருக்காங்க, அந்த ஊர் நகரத்தில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்களா, இவர்களே ஓடி வந்துட்டாங்களான்னு தெரியாது, வந்துட்டாங்க. அப்புறம் ஹரான்னு இன்னொரு நகரத்துக்கு போகிறாங்க, அங்கேருந்து எகிப்து போகிறாங்க, கானானிய தேசம் போகிறாங்க. அப்போ இதில் இவங்க போகும்போதெல்லாம் இந்த இடங்கள்லாம் யார் இருக்கிறா, இந்த ஃபிலிஸ்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாலஸ்தீன மக்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ வரலாற்றுப்படி பார்த்தோம்னா, பாலஸ்தீன மக்கள் தான் வந்து ஆபிரகாம் வர்றதுக்கு முன்னாடியே அங்கே குடியிருக்கிறாங்க, சரியா? ஏன்னா இவர் போகும்போதெல்லாம் அங்கே ஒரு மக்கள் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னா, அந்த மக்கள் தானே அந்த ஊருக்கு சொந்தக்காரங்க,
இவர் தானே நாடோடி. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சுமேரிய மொழியில் பார்த்தீங்கன்னா எப்புரு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த எப்புருன்ற வார்த்தைக்கு இரண்டு வகையான பொருள் உண்டு. ஒன்று வந்து நாடோடின்ற அர்த்தம், இன்னொன்று வந்து பயணி அப்படின்ற அர்த்தம். நம்ம டூரிஸ்ட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரெண்டு அர்த்தம் இருக்குது அந்த வார்த்தைக்கு. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஒரு வெளிநாட்டு யாரையாவது நம்ம ஊரில் பார்க்குறோம், பார்த்தோம்னா யார், நீங்கள் யார் சார் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம என்ன, அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு டூரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்டாக. நாமளே பார்த்தோம்னா வெளியே ஒரு மகாபலிபுரம் மாதிரி எங்கேயோ போகிறோம், வெளிநாட்டினர் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்கன்னா, யார்ப்பா இவங்கெல்லாம் இவ்வளோ வெள்ளையாக இருக்காங்கன்னு நம்ம குழந்தைங்க கேட்டால் நம்ம என்ன சொல்லி கொடுப்போம் அவங்களுக்கு, அவங்களாம் டூரிஸ்ட்டுப்பா வெளிநாட்டிலேருந்து இப்போ அங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா. அப்படி இவர்கள் வந்து போகக்கூடிய இடங்களில் பூரா நீங்கள் யார் அப்படின்னு கேட்க, இவர்கள் தங்கள் தாய்மொழி ஆகிய சுமேரிய மொழியில் நாங்கள்லாம் எப்புரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எப்புரு எப்புருன்னு சொல்லி தான் அந்த எப்புருன்ற வார்த்தை ஹீப்ருன்னு மாறிடுச்சு. இந்த ஹீப்ருன்ற வார்த்தையே எங்கேருந்து வருது, சுமேரிய மொழியிலேருந்து தான் வருது. எல்லாரும் திருப்பி திருப்பி கேட்குற விஷயம், நீங்கள் எதுக்கு பைபிள் கதையை கொண்டு போய் சுமேரிய கதையில் ஏற்றுறீங்க? நான் ஏற்றலை, அது அங்கே அப்படியே தான் இருக்குது. அதை நீங்கள் பார்க்க முடியல உங்களால், ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த பக்தி வந்து தடுக்குது. உங்களுக்கு அந்த பக்தி வந்து என்ன பண்ணுதுன்னா, கண்ணை மறைக்குது. கண்ணை மறைச்சிக்கிட்டு உண்மையை பார்க்க விரும்பவில்லை, உண்மையை கண் கொண்டு பார்க்க விரும்பவில்லைன்ற காரணம்தான் இந்த செய்திகள் வந்து உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள், இவர்கள் பயணி பயணின்னு போகிற இடங்கள்லாம் தங்கள் தாய்மொழியில் சொல்ல, அந்த பெயரே வந்து இவர்களின் காரண பெயராக மாறிவிடுது, அவர்களோட குடிப்பெயராகவே மாறிடுது. இவங்க பேசுகிற மொழிக்கும் ஹீப்ரு அப்படின்ற பெயரே அங்கே இருந்தால் வருது, புரியுதுங்களா. ஸோ இந்த ஆப்ரஹாம் கதையை வைத்து நாம் நல்ல விலாவாரியாக பார்த்தோம்னா என்ன தெரியுது, அவருக்கு சொந்த ஊர் எதுவுமே இருந்ததில்லை. அவர்கள் குடியிருந்த ஊராகிய ஊர் நகரத்திலிருந்து அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள், அல்லது அவர்களே அந்த நகரை பிடிக்கலைன்னு சொல்லிட்டு வேறு ஊருக்கு போயிட்டாங்க. இது நமக்கு தெரியுது. ஆனால் மொத்தத்தில் ஊர் நகரத்தில் பலகாலமாக இருந்திருக்கிறாங்க. ஊர் நகரத்தில் இருந்தவங்க அப்போ யாராக இருந்திருக்க முடியும், இவர்கள் சுமேரியர்களாகத்தான் இருந்திருக்கணும். வரலாற்றில் பின்னோக்கி போகணும்னா ஆப்ரஹாம் வர பின்னோக்கி போகணும், மோசஸோடு நின்றுக்கூடாது, சரியா. அப்போது ஆப்ரஹாமின் சொந்த ஊர் எது அப்படின்னு பார்த்தா ஊர் நகரம். அந்த ஊரை விட்டு அவர் வெளியேறிவிட்டார் அல்லது வெளியேற்றப்பட்டார், ரெண்டுத்துல எது வேணாலும் வச்சுக்கிங்க. அப்போ வெளியேறிய ஆப்ரஹாமின் குடும்பம் எங்கே போகுது, பல இடங்களில் போய் தங்கலான்னு ட்ரை பண்ணுது, எங்கேயும் தங்க முடியல. முதல்ல எகிப்துக்கே போயிடலான்ட்டு போகிறாங்க, ஏன்னா அப்போ இருந்த மிகப்பெரிய நாகரிகங்கள் இரண்டு தான், ஒன்று அந்த பகுதியில், இந்த பக்கம் சுமே சிந்து சமவெளி இருந்ததுன்னு வைங்களேன், அந்த பகுதியில் இருந்தது ரெண்டு தான், சுமேரிய நாகரிகம், இன்னொன்று எகிப்து நாகரிகம். அதனால் இவங்களுக்கு தெரிஞ்ச அடுத்த பெரிய நகரத்துக்கு போகணும்னா எகிப்துக்கு போகிறாங்க, அங்கேயும் வாழ முடியல. அப்போ அதை விட சின்ன ஊருக்கு போகலான்ட்டு அங்கேருந்து கானான் தேசத்துக்கு வராங்க, அங்கேயும் இருக்க முடியல. இப்படி நாடு நாடாக ஊர் ஊராக சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ தான் அவர் மனைவி இறந்துறார். மனைவி இறந்த மனைவிக்கு புதைப்பதற்கு சொந்தமாக இடம் இல்லாமல் பணம் கொடுத்து இடம் வாங்கி புதைச்சார் அப்படின்னு தான் பைபிளில் வருது. அப்போது இவர்களுக்கு, யூதர்களுக்கு நாடற்றவர்கள் என்பது தான் அடையாளம் அப்படின்றது நம்ம ஆப்ரஹாம் வர பார்த்ததில் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மோச செய்திகளையும் போய் பார்ப்போம். ஏன்னா முக்கியமாக அவங்க சொல்கிறது இந்த நாலு பேர் தானே, ஆதாம், அவன் எங்கே வந்து சேர்ந்தான்லாம் யாருக்கும் தெரியாது, அங்கேயே ஏதேன் தோட்டத்திலேருந்து துரத்தி அடிக்கப்பட்டான். அப்போ ஆதாம் காலத்திலேருந்து இவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டு கொண்டே தான் இருந்திருக்கிறாங்கன்றது தான் நமக்கு தெரியுது. ஆதாம் அப்புறம் நோவா காலத்துலேயும் அவங்க எந்த ஊரில் இருந்தான்லாம் தெரியாது. ஆனால் அந்த கதையே சுமேரிய நாட்டு கதைன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஏன்னா நோவா கதையை நடந்ததாக இவர்கள் சொல்லக்கூடிய காலத்துக்கு ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே சுமேரிய நாகரிகத்தில், அதுக்கு பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளம் வந்ததுன்னு எழுதி வச்சுருக்கிறாங்க, புரியுதுங்களா. நோவா கதையில் இவங்க பைபிளில் எழுதியிருக்கிறது எப்போ எழுதியிருக்காங்க, கிமு 3000 ஒரு வெள்ளம் வந்து உலகத்தை அழிச்சிருச்சு அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் கிமு 4000 சுமேரியர்கள் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, இது இந்த காலகட்டத்துக்கும் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வெள்ளம் வந்துருச்சுன்னு எழுதி வச்சுருக்கிறாங்க. அதுதான் அறிவியல் பூர்வமான உண்மையும் கூட. ஏன்னா இன்றைய தேதிக்கு 11500 ஆண்டுகளுக்கு முன்பு தான் உலகத்தில் பெரிய வெள்ளம் வந்து எல்லா இடமும் பல இடங்கள் அழிஞ்சது அப்படிங்கிறது இந்த பிளஸ்டோசின் ஹாலோசின் அப்படிங்கிற அந்த ஜியாகிரபி கோட்பாடுபடி நிரூபிக்கப்பட்ட உண்மைகள். அப்போ சுமேரியர்கள் சொல்கிற கதை உண்மைன்றது நமக்கு தெரியுது. கிமு 4000 என்ன எழுதியிருக்காங்க, இதற்கும் பல ஆண்டுகளுக்கு முன்பாக வெள்ளம் வந்ததுன்னு. அப்போ நோவா கதை காப்பி அடித்த கதை பொய் கதை. ஆப்ரஹாம் எடுத்து பார்த்தோம்னா ஆப்ரஹாம் ஊர் ஊராக சுற்றிக்கிட்டே இருந்திருக்கிறாரு, அதுதான் உண்மையும். மோசஸும் அப்படி தான் சுற்றிக்கிட்டு இருந்தார். அது என்ன செய்தின்றத அடுத்த வாரத்தை அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ
பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ் நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.